வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 நவம்பர் 24 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். எதற்காக சிறப்பாக இந்திய வானிலை அறிக்கை என்று குறிப்பிட்டிருக்கிறேன் என்றால், வரக்கூடிய நவம்பர் 26, 27, 28 தேதிகளிலே குஜராத்தை மையமாக வைத்து ஒரு காற்று சுழற்சி பருவம் தப்பிய மழைப்பொடிவை கனமழைப்பொடிவை பாதிக்கும் மழைப்பொடிவை குஜராத் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. இதனை ஒரு அறிவிப்பாகவும் தென் மாநிலங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இதோடு இணைத்து அனுப்புகிறேன். அதன் அடிப்படையில் தற்பொழுதைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, அரபிக்கடலிலே லட்சத்தீவு அருகே காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக நீடிக்கிறது. அதாவது குமரிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் கேரள கடற்கரைக்கு சென்ற தமிழ்நாடு வழி கடந்த காற்று சுழற்சியும் இணைந்து லட்சத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கிறது. மேலும் கர்நாடக கரையோரம் ஒரு காற்று சுழற்சியும் நீடிக்கிறது. ஆந்திர கரையோரத்தில் ஒரு மெலிந்த சுழற்சியும் நீடிக்கிறது. இதன் காரணமாக தெலுங்கானாவில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்திலே ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆங்காங்கே மழை பொழிவு, குறிப்பாக தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில், ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலேயும் ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்கு, பரவலாக இல்லைனால. தமிழ்நாட்டிலையும் காலை வெயில் வந்த பிறகு 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கு கடலோர பகுதிகளில். மாலையில் உள் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை இருக்கும். இன்றைய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய டிசம்பர் 2 வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் தமிழ்நாடு, கேரளா, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசத்தில், குறிப்பாக தெற்கு ஆந்திர பிரதேசம் நல்ல மழைப்பொடிவு வரக்கூடிய 2 வரைக்கும் கொடுக்கும். அதிகாலையில் கடலோரம் இருக்கும். பிறகு அடுத்தபடியாக மதியம் ஒரு 10 மணி, 11 மணிக்கு மேலே தொடங்கக்கூடிய மழை மதியத்தை மையமாக வைத்து மாலை 4 மணி வரைக்கும் இருக்கும். இப்படித்தான் வரக்கூடிய 2 வரைக்கும் இருக்கும். சில நாட்களுக்கு காலையில் கூட பொழுது விடிந்து கூட கொஞ்ச நேரம் மழை நீடிக்கலாம். அது திங்கள் செவ்வாயில் தெரியுது. காரணம், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சிக்கு அடுத்தபடியாக புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே தெற்குப்புறமாக வர இருக்கிறது. ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே நீடிக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்குப்புறமாக மாலத்தீவை ஒட்டி குமரிக்கடலில் வர இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் 2 வரைக்கும். இதனிடையே குஜராத் அருகே ஒரு காற்று சுழற்சி ஏற்பட போகிறது. அது ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்க காற்று சுழற்சி தீவிரமடைய போகிறது. இந்த காற்று சுழற்சி நல்லா பாருங்க, கிழக்கு காற்றை ஈர்க்க போகிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுகிட்ட ஒரு காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்க போகுது, கேரளாவுக்கு மழைப்பொழிவு கொடுக்க போகுது. அது ஒரு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி சீரான மழைப்பொழிவை, வடகிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை கொடுக்கும். கொட்டி திருக்கும் மழை இல்லைன்னா கூட ஆங்காங்கே பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவு இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கி இருக்கிறதுலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். இது கேரளா, தமிழ்நாடு, தெற்காந்திரா. அரபிக்கடல் நிகழ்வு வந்து லட்சத்தீவுட்டு இருக்கிறது வந்து விலகி போயிட்டே இருக்கும். இதனால் கிழக்கு காற்று எங்கே போகும்னா, குஜராத் பகுதியை நோக்கி தமிழ்நாட்டுக்கு வடக்கு புறமாக, ஆந்திர பகுதி வழியாக, தெலுங்கானா வழியாக, கர்நாடகா வழியாக, மகாராஷ்டிரா வழியாக குஜராத் கரையோரமாக செல்லும் கிழக்கு காற்று. உயரடுத்தம் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு வந்துடும். இதனால் குஜராத் அருகே பருவம் தப்பி ஒரு நிகழ்வு உருவாகி, பருவம் தப்பிய ஒரு மழையை வடகிழக்கு பருவமழை காலத்தில் குஜராத்தில், ராஜஸ்தான் தெற்கு பகுதியில், அதே போல் மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதி மும்பைக்கு கூட கொடுக்கலாம். சூரத்துக்கும் டையூடாமனுக்கும், குஜராத்தோட ஒட்டுமொத்த பகுதி அகமதாபாத் உட்பட, அதே போல் ஆனந்த் உட்பட, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதி ஒட்டுமொத்தம் அப்படி நாக்பூர் வரைக்கும், கிழக்கு பகுதி வரைக்கும், மத்திய பிரதேசத்தோட பெரும்பாலான பகுதிகள் அதாவது போபால் வரைக்கும், டெல்லிக்கு கூட சூறாவளி கொடுக்கலாம், நனைக்கு மழையை கொடுக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் போய் எட்டி பிடிக்கும்.
அந்த அளவிற்கு ராஜஸ்தானோட தெற்கு பகுதி, அதாவது குஜராத்தை ஒட்டிய தெற்கு பகுதிக்கு வரக்கூடிய 25ஆம் தேதி, சரி மன்னிக்கவும் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி பிற்பகல் குஜராத்தில் தொடங்கும் மழை, 27ஆம் தேதி திங்கக்கிழமை குஜராத்தின் ஒட்டுமொத்த பகுதி, ராஜஸ்தானோட தெற்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தோட கொஞ்சம் எல்லைப்பகுதி, மத்திய பிரதேசத்தோட பெரும்பாலும் மத்திய பகுதி போபால் வரைக்கும், மகாராஷ்டிராவோட மும்பைக்கு வடக்கே, அதே போல் அவுரங்காபாத், அஜந்தா, எல்லோரா, ஸ்ரீடி, அப்படியே கிழக்கு பகுதி நாக்பூர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க, தெலுங்கானாவோட வடக்கு பகுதி கூட மழைப்பொழிவு கொடுக்கலாம். கன மிக கனமழை பாதிக்கும் மழை என்பது குஜராத்திற்கும், மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதிக்கும், மகாராஷ்டிராவோட மத்திய பிரதேச எல்லையோர பகுதி, குஜராத்தோட எல்லையோர பகுதிக்கும் கொடுக்கும். இது ஒரு 3 நாட்களுக்கு நீடித்து திடீரென்று ஒரு செய்தி ஒன்று வரும் தொலைக்காட்சியில், நல்லா பார்த்துட்டே இருங்க. குஜராத்தில் கனமழை பாதிக்கும் மழை, அங்கே பாதிப்பு இங்கே பாதிப்புன்னு திடீர்னு ஒரு செய்தி வரும் பாருங்க, அதை நம்ம முன்கூட்டி அறிவிக்கணும். அடுத்தபடியே மத்திய பிரதேசலையும் மகாராஷ்டிராவிலையும் வடக்கு பகுதியிலையும் இருக்கும், மும்பைக்கு கூட வரக்கூடிய 27ஆம் தேதி திங்கக்கிழமை மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மும்பையோட இப்போ வடக்கு பகுதி கண்டிப்பாக, சூரத் அதை ஒட்டி உள்ள பகுதிக்கு இருக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கும். இது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழை ஆந்திர பகுதியோட தெற்கு பகுதிக்கும் கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கும் அப்பப்போ கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில், அடுத்ததாக 3ஆம் தேதி ஒரு நிகழ்வு வந்து, 3ஆம் தேதி டிசம்பர் 3ஆம் தேதி, அதாவது தற்பொழுது வங்கக்கடலில் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி மாலத்தீவை நோக்கி நகர்வுக்கு நிகழ்வுக்கு அடுத்தபடியாக புதிதாக ஒரு காற்று சுழற்சி அந்தமான் தெற்கு பகுதியில் சுமத்ரா தீவை ஒட்டி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் ஒன்று உருவாகும், தென்சீன கடற்பகுதியிலிருந்து ஒன்று வரும், இரண்டும் ஒன்றிணைந்து தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதியில், அதாவது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய கடற்பகுதியில், தெற்கு மத்திய வங்கக்கடலோட தெற்கு மத்திய பகுதியில் உருவாகி அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 29ஆம் தேதி உருவாகி 30ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து கடுமையான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு, கணிக்க முடியாத வானிலையாளர்களின் கணிக்க முடியாத ஒரு இதை ஏற்படுத்தி கொண்டு, ஜிக்ஜாக் போட்டுக்கொண்டு அது வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர பகுதியை நெருங்கி வடகடலோரம் வழியாக அப்படியே தென்மேற்காக தமிழ்நாட்டுக்குள்ளே கடக்கும். இது ஒரு புயல் அல்ல, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதிக மழை தரும் நிகழ்வாக கடக்கும், மெல்ல வந்து மெல்ல விலகும். இதனால் ஆந்திர பகுதிக்கும் மழை, ஒடிசா கடலோரம் வரைக்கும் மழை எட்டி பிடிக்கும், மகாராஷ்டிரா சாரி மன்னிக்கும் மேற்கு வங்க கரையோரத்துக்கு கூட மழை கொடுக்கும். மேற்கு வங்கம் கரையோரம், ஒடிசா கடலோரம், ஆந்திர பிரதேச கடலோரம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் கடக்கும் போது ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம், ஒட்டுமொத்த தெலுங்கானா, ஒட்டுமொத்த கர்நாடகா, ஒட்டுமொத்த கோவா, தமிழ்நாடு, கேரளாவிற்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் டிசம்பர் 1 அதே முதல் வாரத்தில் பின்பகுதியில் 8ஆம் தேதி ஒன்று வரும், அதுவும் இங்கே அந்தமான் அதாவது 3ஆம் தேதி 4ஆம் தேதி இங்கே கடக்க தொடங்கும் பொழுதே நெருங்கும் பொழுதே அந்தமான் கடற்பகுதிக்கு புதிதாக ஒன்று வந்துடும், அது 8, 9, 10 தேதியில் வந்து கடக்கும், அடுத்து 15ஆம் தேதி, அடுத்து 23ஆம் தேதி இப்படி என்று மழைப்பொழிவு டிசம்பரில் 3ல் இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தென் மாநிலங்களுக்கும் அது மழைப்பொழிவை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மாகைக்கும் அதிக மழை தரும், இலங்கைக்கும் அதிக மழை தரும், நிறைய மழை தரும். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட பணி செய்தியில் அவங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.